கன்னியாகுமரி மாவட்டம் மருதூர் குறிச்சி பகுதியைச் சேர்ந்தவர் பிரான்சிஸ். தென்னை மரம் ஏறும் தொழிலாளியான இவருக்கும் அமல புஷ்பம் என்ற மனைவியும் 7 பெண் குழந்தைகளும் உள்ளனர். இவருக்கு திருமணமாகி 42 ஆண்டுகள் ஆகிறது. இவரும் இவரது மனைவி, மாமியார் மற்றும் 7 பெண் குழந்தைகளுடன் அதே பகுதியில் தனக்கு சொந்தமான இடத்தில் வசித்து வருகிறார். ரப்பர் மரங்கள் சூழ்ந்துள்ள இப்பகுதியில் அமைந்துள்ள இவரது வீட்டிற்கு செல்ல வேண்டுமென்றால் பிரதான சாலையில் இருந்து சுமார் 200 மீட்டர் தூரம் ஒற்றையடி பாதையில் செல்ல வேண்டும். இவர்கள் தங்கள் குடியிருப்புக்கு மின் இணைப்பு கோரி மனு அளித்துள்ளனர். ஆனால் அதிகாரிகளோ ஒற்றையடி பாதை, சாலைக்கும் வீட்டிற்கும் உள்ள இடைவெளி தூரம் ஆகியவற்றை காரணம் காட்டி மின் இணைப்பு வழங்க மறுத்துவிட்டனர். ரெண்டு தலைமுறையா இதே இடத்துல தான் நாங்க எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாட்டிக்கு வந்து ஒரு பொண்ணு, அவங்களுக்கு நாங்கள் 7 பொம்பளை பிள்ளைங்க. அம்மாவுக்கு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்கள் பாட்டியோட சேர்ந்து இதே இடத்துல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாங்கள் 7 பேருமே படிச்சிருக்கோம். கொஞ்சம் எல்லாருமே படிக்கும்போது சின்ன வயசுலேருந்தே மண்ணெண்ண விளக்கில் தான் படிச்சிருக்கோம். ஆனாலும் பரவாயில்லாமல் வாழ்க்கையில் கொஞ்சம் படித்து முன்னேறி இருக்கிறோம். எல்லாமே மண்ணெண்ண விளக்கில் தான். எந்த ஒரு விஷயமும் இப்போ எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியே எதுக்காவது போகணும்னால நாங்கள் அந்த மண்ணெண்ண விளக்கு ஒளியில் தான் போயிட்டுருக்குறோம். எங்கள் 4 அக்காவுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. அவங்களும் சரி நாங்களும் சரி எல்லாருமே எங்கள் வீட்டில் மின்சார வசதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறோம். இதுக்கு முன்னாடியும் சரி இப்போவும் சரி நாங்கள் அரசியல் இதுலேயும் சரி இல்லை பஞ்சாயத்து வயசுலேயும் சரி எம்எல்ஏ எம்பி இப்படி பார்க்காத ஆட்களே கிடையாது. கலெக்டரேட்லேயும் இதுக்காக நிறைய தடவை மனு கொடுத்துருக்குறோம். கலெக்டர் போகி புயல் டைமில் இங்கே வந்து விசிட் பண்ணாங்க. பண்ணிவிட்டு சொன்னாங்க கண்டிப்பாக உங்களுக்கு மின்சாரம் கிடைக்கும், அதுக்காக நாங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. இதுவரைக்கும் அதுக்கும் எந்த பதிலுமே கிடைக்கல. எனினும் மின் இணைப்பு கேட்டு விண்ணப்பிப்பதை மட்டும் பிரான்சிஸ் குடும்பத்தினர் இன்றளவும் நிறுத்தவில்லை. 7 பெண் குழந்தைகளும் அந்த இருட்டு குடிசை வீட்டில் மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தில் பள்ளி படிப்பில் தொடங்கி பட்ட படிப்பையும் முடித்துவிட்டனர். 7 பெண் பிள்ளைகளும் ஒவ்வொரு துறையில் பட்டம் பெற்றுள்ளனர். ஆனாலும் மின் இணைப்பு கிடைத்த பாடில்லை. அது மட்டுமா, இந்த மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்தை மட்டுமே வைத்து 4 பெண்களுக்கு திருமணமும் நடத்தி வைத்துள்ளார் இந்த பிரான்சிஸ். பிள்ளைகள் படிப்பதற்கும் திருமணத்திற்கும் மின் இணைப்பு கோரி தந்தை மனு அளித்து வந்த நிலையில் தற்போது தாய் தந்தை கடைசி காலத்திலாவது மின்சாதன பொருள்களின் வசதிகளுடன் வாழ வேண்டும் என்று விரும்பும் பட்டதாரி பெண்கள் மின் இணைப்பு கோரி மனு அளிக்க தொடங்கியுள்ளனர். நாங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போயிட்டு ஈவினிங் வந்து நைட்டு ஏதாவது ஒரு வேலை ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலும் மண்ணெண்ணெய் விளக்கில் தான் பண்ணிகிட்டு இருக்கிறோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா பக்கத்தில் எல்லா இடத்துலையும் என்ன இருக்குது, மின்சார வசதி இருக்குது. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும் அது இல்லை. அதுவும் நாங்கள் இவ்வளோ புத்தி வந்து வளர்ந்ததுக்கப்புறமும் இல்லை அப்படிங்கிறப்போ ரொம்பவே கஷ்டமா இருக்குது. இதுக்காக நாங்கள் ரொம்ப போராடியாச்சு. ஆனால் இன்னும் வரணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளோ போராட வேணும்னாலும் நாங்கள் ரெடியாக தான் இருக்கிறோம். எங்களை எங்கள் அம்மா அப்பா கஷ்டப்பட்டு படிக்க வச்சுருக்காங்க. அதனால் அவங்களோட வயசான காலத்தில் அவங்களும் இந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா பாட்டி அவங்களுக்கு கண்டிப்பாக மின்சாரம் கிடைக்கணும், அதுக்கு அரசு ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். ஒளிரும் தமிழகம் அப்படின்னு கூறுறாங்க, ஆனால் இதுவரைக்கும் எங்கள் வீட்டில் நாங்கள் ஒளியை பார்த்ததே கிடையாது. சிறிது நேரம் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டால் அனைத்துமே ஸ்தம்பித்துவிடும் நிலையில் 3 தலைமுறைகளாக மின் இணைப்பு இன்றி பட்டப்படிப்பை முடித்து திருமணங்கள் நடத்தியுள்ள இவர்களை பாராட்டுவதா, அல்லது 3 தலைமுறைகளாக மின் இணைப்பு வழங்காத அரசு அதிகாரிகளின் மெத்தன போக்கை இகழ்வதா? இவர்களின் அடிப்படை தேவையான மின் இணைப்பு கோரிக்கை அரசு அதிகாரிகளின் செவிகளில் விழுமா? பொறுத்திருந்து பார்ப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக கல்குளத்தில் இருந்து செய்தியாளர் கண்ணன்.